ஸ்ரீ கிரீஷ் மார்க்கெட்டிங், தமிழகத்தின் முன்னணி கம்ப்யூட்டர் விற்பனையாளர். 9524149000. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனுக்கு சில தினங்களுக்கு முன்பு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனால் வீட்டிலேயே தனிமைப்படுத்தி சிகிச்சை மேற்கொண்ட துரைமுருகன் பின்னர் சென்னை ரேலா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவரது உடல்நிலையை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். குடும்பமே கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது ஏலகிரி வீட்டில் கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது. துரைமுருகனுக்கு ஏலகிரியில் ஒரு பண்ணை வீடு உள்ளது. அடிக்கடி ஓய்வுக்காக துரைமுருகன் அங்கு சென்று தங்குவது வழக்கம். கொரோனா பொது முடக்கத்தின் போது அவர் குடும்பத்தினருடன் இங்குதான் தங்கியிருந்தார். இந்த வீட்டில் திருவண்ணாமலை மாவட்டம் புனிகாத்தூர் பகுதியைச் சேர்ந்த பிரேம்குமார், அவரது மனைவி சங்கீதா ஆகியோர் தங்கி பராமரித்து வருகின்றனர். நேற்று முன்தினம் இரவு பண்ணை வீட்டின் திறந்த வெளியில் உள்ள இடத்தில் பிரேம்குமார் உறங்கினார். அப்போது பங்களா கதவை உடைத்து மர்ம நபர்கள் உள்ளே புகுந்து இரண்டு பீரோக்களை உடைத்துள்ளனர். எதுவும் சிக்காததால் சிசிடிவி ஹார்ட் டிஸ்கை எடுத்துச் சென்றுள்ளனர். சம்பவம் குறித்து ஏலகிரிமலை போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் துரைமுருகனின் சொகுசு பங்களா சுவற்றில் ஒரு 100 ரூபாய் கூட வைக்க மாட்டாயா எனவும் கட்சியை குறிப்பிட்டும் சில வாக்கியங்களை திருடர்கள் எழுதி வைத்துள்ளனர். அத்துடன் அங்குள்ள பார்வையாளர்கள் புத்தகத்தில் 1 ரூபாய் கூட இல்ல, நாங்க எதுவும் எடுக்கல எனவும், 100 ரூபாய் கூட வைக்கலைன்னா இவ்வளவு பெரிய பங்களா எதற்கு எனவும், நீ எல்லாம் திமுகவிலிருந்து என்ன பயன் எனவும் எழுதி வைத்துவிட்டு சென்றுள்ளனர் திருடர்கள். இதுகுறித்து துரைமுருகனுக்கு தகவல் தெரிவித்தன. அதைத் தொடர்ந்து ஏலகிரிமலை காவல்துறையிடம் புகார் செய்தனர். காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து கைரேகையை பதிவு செய்து மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் அவர்கள் ரம்மி விளையாடி சீட்டு கட்டுகளை அங்கேயே விட்டு சென்றுள்ளனர். அவற்றில் ஏதேனும் தடயங்கள் கிடைக்குமா என தனிப்படை போலீசார் ஆராய்ந்து வருகின்றனர். திருடர்கள் எழுதி வைத்த இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.